வணக்கம். தமிழன் போல்ட்ரி ஃபார்ம்லேருந்து உங்கள் நவீன். ஸோ நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டர் வெர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அதற்கான அப்டேட் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் மட்டும் அப்டேட் பண்ணி பார்த்தாது. ஸோ நம்ம ப்ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ரீடிங்க்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ரகத்தில் சேவல்கள் எடுத்து வைக்கணும். ஃபீமேல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைன் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளையில் ஒரு சுள்ளி நிறத்தில் ஒரு சேவல் எடுத்திருப்போம் டாப் லைன்லேருந்து, அதற்கான அப்டேட் வந்து நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு லைன்லேருந்து எடுத்த ஒரு ப்ரீடிங் சேவல் தாங்க. கிட்டத்தட்ட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 kg இருக்கும். குருவி பூல நல்ல கருங்கண்ணில் நல்ல கருமூக்கு, காலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கருங்காலில் நல்ல ஹெவி சைஸாக, முதுகு அகலம், நெஞ்சு இறக்கம், நெஞ்சு இறக்கம் மீன்ஸ் அந்த நெஞ்சினுடைய அகலம், வால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விசிறி வால் தான், நல்ல செங்கருப்பு பொங்கல், நல்லா பார்க்கவே நல்லா டெரிஃபிக்காக டெரராக இருக்கக்கூடிய ஒரு பிரீடு தான். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செங்கருப்பு அப்படிங்கிறது வந்து நல்லாவே பழகுது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செங்கருப்பு தான் நம்மளுடைய இனவெளியில் உற்பத்தி ஆகிட்டு இருக்க குஞ்சுகள், நம்ம கொடுத்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா செங்கருப்பு குஞ்சுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விசிறி வால் ரகத்தில் நல்ல பேரும் வாங்கி தருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செங்கருப்பு குஞ்சுகள் தான் இங்கே நம்ம ஃபார்ம்லேயும் வந்து ப்ரீடிங்க்கு வந்து பக்காவாக சூட் ஆகுது, குஞ்சுகள் உற்பத்தி அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால. செங்கருப்பு மயில் இது ரெண்டும் தான் வந்து நம்மளோட பழைய இனவழி. மயில் வந்து நமக்கு அந்தளவுக்கு ராசியாக சம்திங் என்னென்னு தெரில, மயில் வந்து நம்ம கைக்கு பழவலை அப்படின்றதுனால செங்கருப்பு நல்லாவே பழகுது. அதனால் செங்கருப்பில் இப்படி எடுத்து ப்ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த சேவல் வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவனுடைய ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு சிப்பிப்பாறை டாகினுடைய ஹைட்டுக்கு இருக்கா, ஒரு அவளோட கொஞ்சம் கம்மியாக இருக்கா, சிப்பிப்பாறை டாகோட கொஞ்சம் கம்மியாக இருக்கா அப்படின்ற போது ஒரு ஹைட் வந்து 22-23 inches இருக்கும் அப்படின்னு தாராளமாக எதிர்பார்க்கலாம். வால் வந்து நல்ல விசிறி வால், வெயிட் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு 6 kg இருக்குது. இப்போதைக்கு இவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்க்கு அப்படின்ட்டு நம்ம யூஸ் எடுத்துருக்கோம். எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4-5 கன்னி விடை இருக்குது, அந்த கன்னி விடைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த விடைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். ஸோ இது வந்து நம்ம கொடுத்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸாக வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து வளர்த்து நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா விற்க முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்மளே அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம நண்பருக்கு. ஸோ நம்ம நண்பர் எடுத்திருக்காரு, நம்ம ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ நம்ம இந்த செங்கருப்பு சேவல் சொன்னோம் இல்லையா, ஸோ கன்னி விடையாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு பேட்ச் முதல் பேட்ச் கன்னி விடையில் எப்பயுமே போட்டு நம்ம உடைக்கிறோம் அப்படின்ற போது லைனேஜ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக உடைக்கலாம் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த 4 கன்னி விடைக்கும் வந்து அந்த சேவலை போட்டு உடைச்சோம் அப்படின்னா லைன் எப்படி வருது அப்படின்ட்டு பார்க்கலான்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு முயற்சி. ஸோ இந்த 4 விடையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெள்ளை சேவல் இருக்குல்ல, பெரிய வெள்ளை சேவல், அதுக்கு இறங்கின விடைகள் தான், ஒரு 3 kg ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதுக்கு இந்த 6 kg செங்கருப்பு சேவலை போட்டு உடைக்கும் போது என்ன மாதிரியான குஞ்சுகள் வருது அப்படின்ட்டு பார்க்கலான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் சுள்ளி நிறத்தில் ஒரு ஃபீமேல் இருக்குது, காக நூலானில் ஒன்று இருக்குது, சுத்த காகத்தில் ஒன்று இருக்குது, செவலையில் அப்படின்ற மாதிரி 4 நிறங்களில் ஃபீமேல் இருக்குது அப்படிங்கவும், இந்த 4 ஃபீமேல் இந்த சேவலையும் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒன்றா போட்டிருக்கோம். ஸோ எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா 6 ஹேட்ச் ஆனோன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த சேவல் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட ஒப்பீனியனை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரீடிங் சேவல் எடுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா குஞ்சுகளுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கிடைக்குதுங்க. ஸோ நிறையா வந்து ஒரு 3-4 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா குஞ்சுகள் உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்ற போது சேவல்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டில் சைஸில் பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கலும் இருக்குது. ஒரு சில டைம் ப்ரீடிங்கும் ஆகாமல் போகும், ஏன்னா அதனால் ஏறி மிதிக்க முடியாது ஓவர் வெயிட் ஆனிச்சினாலும். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் அப்படியே அதை தாண்டி நம்ம ப்ரீடிங் பண்ண வச்சிட்டோம் அப்படின்ற போது குஞ்சுகளுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கிடைக்குங்க. ஸோ அடுத்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே ஷார்ட்ஸில் நான் குட்டி குட்டியாக காமிச்சிருப்பேன். இது வந்து ஒரு எலாங்கேட்டட் வீடியோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஷார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து கன்னி விடை விசிறிவால் ரகத்தில் இருக்கக்கூடியது, 6-7 months ஒரு 2 kg ரேஞ்சில் இருக்கும். நல்லா விசிறிவால் நல்லா டெம்பராக இருக்கக்கூடிய ஒரு லைனில் இருக்கக்கூடிய ஒரு கன்னி விடை தாங்க. காக நிறத்தில் காகம், நல்லா செவலை நிலத்தில் வரக்கூடிய ஒரு ஃபீமேலுங்க. இது வந்து அந்த விசிறிவால் கன்னி விடையினுடைய பேட்ச், அதே பேட்சை சேர்ந்த சேவலுங்க. நூலான் ரகத்தில் வரும் இந்த சேவல் வந்து, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விடைக்கு எப்படி விசிறிவால் இருக்கும் அதே மாதிரி இந்த சேவலும் நல்ல விசிறிவால் நல்ல வால் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சேவல் தான். இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மினுடைய புதிய வரவு அப்டேட் அப்படின்னே கூட எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இவங்க யாருமே நம்ம காமிச்சது கிடையாது, இப்போ தான் வந்து நம்ம காமிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து எடுத்து வச்சிருக்கோம் அப்கமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணுறதுக்கு, நம்ம ஃபார்மில் விடுறதுக்கு அப்படின்ட்டு. எப்பயுமே நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா பிகாஸ் ஒரு ப்ரீட் எடுக்க வராங்க அப்படின்ற போது ஒரு 4 பொருளை மட்டும் அவங்க பார்த்துட்டு போகக்கூடாது, அவங்க பார்வைக்காகவாச்சும் வந்து நிறைய பொருட்கள் அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நான் எதிர்பார்ப்பேன். அதனால் எப்பயுமே நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய கேஜிகள் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கக்கூடாது அப்படின்ற நடப்பங்க. எல்லா கேஜிலையும் வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் இருந்தால் தான் எனக்கு ஒரு மனரீதியாக ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து புதுசாக நம்ம லைனில் கொடுத்த இடத்துல எல்லாத்தையும் விசாரிச்சிக்கிட்டே இருப்போம், ப்ரீட் இருக்கா ப்ரீட் இருக்கா நம்ம லைன் ப்ரீடு. ஸோ கொடுத்த இடத்துல எல்லாமே சேல்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை நம்மளே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ஓட்டுறதுனா நிறுத்தி வச்சு அழகு பார்ப்போம். யாராச்சும் ஃபார்முக்கு வந்து பார்க்குறவங்க கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ தான் அது தமிழன் போல்ட்ரி ஃபார்மில் கரண்ட்டில் இருக்கக்கூடிய அப்டேட்டுங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்டில் தன், பாய் ஃப்ரம் நவீன், நன்றி.